எல்லா சகோதர ஆத்மாக்களுக்கும் அன்பான வணக்கங்க. செப்டம்பர் 14 பரமாத்மா ஸ்ரீ பகவானோட மகா வாக்கியம். அப்போ இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, பரமாத்மாவோட முழு சொத்தையும் அடைய எந்த முயற்சி செய்யணும் அப்படின்னா பதில் சொல்லார். அப்பா, முழு சொத்தும் அடையணும்னா பரமாத்மாவை உங்களோட குழந்தையா ஆக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது உங்ககிட்ட என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் பரமாத்மாவுக்கு அர்ப்பணம் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. பரமாத்மாவை முழுமையாக உங்களோட வாரிசாக ஆக்கிட்டு சத்தியோகத்தின் முழு சொத்துக்கும் நீங்கள் முழு அதிபதியாக மாறிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து சொல்கிறார் அப்பா, அப்பாவை நம்ம குழந்தையாக ஆக்கிக்க சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சம்பூர்ண தூய்மையாக இருக்கணும், அப்போ தான் முழு சொத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சம்பூர்ணமாக தூய்மை ஆகலைன்னா நிச்சயமாக தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப கீழான ஒரு பதவி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தப்பா சொல்கிறாரு, குழந்தைங்க சதா ஒருத்தரோட நினைவிலேயே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது பரமாத்மாவை ஒருத்தரோட ரூபத்திலேயே நினைக்காதீங்க. அவர் வந்து மூன்று ரூபத்தில் இருக்கார். அவர் தான் நமக்கு தந்தையாக இருக்கார், ஆசிரியராக இருக்கார், சத்குருவாக இருக்கார். இந்த மாதிரி நீங்கள் நினைவு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்பா, உலகத்தில் வேதம் சாஸ்திரங்களெல்லாம் கற்றுக் கொடுக்குறவங்க யாருன்னா மனுஷங்க, நம்மள மாதிரியே இருக்கிற மனுஷங்க தான் வேதம் சாஸ்திரம் எல்லாத்தையும் எழுதுனாங்க, அவங்க தான் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த அழிவில்லாத ஞானத்தை கற்றுக் கொடுக்கறது யாரு? சுயம் பகவான் ஐயா பரமாத்மா சிவனே நமக்கு இப்போ கற்றுக் கொடுக்குறாரு. நிராகரான ஆத்மாக்களுக்கு அந்த நிராகரமான பரமாத்மாவே நமக்காக உலகத்துக்கு அவதரித்து இந்த ஞானத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஆத்மா தான் இந்த சரீரத்தின் மூலமாக இந்த ஞானத்தை கேட்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து உலகத்துலேயே மிக 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 பெரிய ஒரு டீச்சராக இருக்கார். இந்த மாதிரி ஒரு டீச்சர் யாருமே கிடையாது. ரொம்ப 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 உயர்ந்ததில் உயர்ந்தவராக ஒரு டீச்சராக இருந்து நமக்கு இந்த ஞானத்தை கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. இந்த ஞானத்தின் மூலமாக தான் பரமாத்மா நம்மளை உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியை அடைய வைக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, நீங்கள் வரிசை கிரமமாக சதோ பிரதானமாக ஆகும்போது உலகத்தில் சண்டைகளும் அதிகமாக இருக்கும், இயற்கை சீற்றங்களும் நடக்கும், இந்த பழைய உலகம் அழியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ஞானத்தில் இருந்து அதை தாரணை பண்ணுறீங்களோ அதோட சம்ஸ்காரத்தை ஆத்மா சத்தியோகத்துக்கு எடுத்துகிட்டு போகுதுன்னு சொல்லியிருக்காரு. பக்தி செய்கிற சம்ஸ்காரம் இருக்கிறவங்க சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. பக்தியின் சம்ஸ்காரம் உடையவங்க இதே பழைய உலகத்தில் தான் மனுஷங்களாக தான் பிறப்பாங்க, இது நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்தப்பா சொல்கிறாரு, எப்படி கலியுகத்தின் இறுதியில் சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் பரமாத்மா அவதரித்து சங்கம யுகம் நடக்குதோ அதே மாதிரி தான் த்ரேதா யுகத்தின் இறுதியில் துவாபர யுகத்தின் ஆரம்பத்தில் இந்த ராவணன் வந்து சங்கமம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த த்ரேதா யுகத்தின் இறுதியில் துவாபர யுகத்தின் ஆரம்பத்தில் இந்த ராவணன் வரும்போது தான் தேவி தேவதைகள் எல்லாரும் வாம வர்க்கத்தில் விழுறாங்கன்னு சொல்லியிருக்காரு. பரமாத்மா அவதரிக்கிற சங்கம யுகம் வந்து ஆத்மாக்களாகி நீங்கள் எல்லாரும் தூய்மையாகிறீங்க, இந்த யுகம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய யுகமாக இருக்குது. ஆனால் இதே த்ரேதா யுகத்தின் இறுதியிலையும் துவாபர யுகத்தின் ஆரம்பத்துலேயும் வந்துட்டு தேவதைகளான எல்லோரும் தூய்மையை இழக்கிறீங்க, அந்த ஒரு யுகம் வந்து உங்களுக்கு தீமை தரக்கூடிய யுகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தப்போ சொல்கிறாரு, அப்பா இப்போ குழந்தைங்க எல்லாத்துக்கும் ஆயுஷ்மான் பவ அப்படின்னு எல்லாத்துக்கும் வரதானம் கொடுக்குறாரு. அதன் மூலமாக குழந்தைங்களாகிய நம்ம எல்லோரும் சத்தியுகத்தில் 150 வருஷம் நீண்ட ஆயுளோடு இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கே வந்து ஒரு போதும் காலம் சாப்பிடவே முடியாது, அங்கே நீங்கள் ரொம்ப ரொம்ப சுகமுடையவராக இருப்பீங்க, அங்கே அதிகமான செல்வங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கே ஒரே ஒரு தர்மம், ஒரே ராஜ்யம், ஒரே மொழி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. சத்தியுகம் தான் அமைதி நிலவும் உலகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா.
அந்த அமைதியான உலகத்துக்கு போகணும்னா ஆத்மாக்களாகிய நீங்கள் நினைவு யாத்திரையில் இருந்து ஆத்மாவை முழு தூய்மையாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொர்க்கத்துக்கு வந்து அசுத்தமான ஆத்மாக்கள் போக முடியாது, அப்படி சட்டமே கிடையாது. அதனால் நீங்கள் தூய்மையாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த தூய்மை ஆகிறதுல தான் நிறைய தடைகளே வருதுன்னு சொல்லியிருக்காரு. அப்பா சொல்கிறாரு, குழந்தைகளாகி நீங்கள் இந்த ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய சத்சங்கம் அந்த மாதிரிலாம் நீங்கள் போயிருப்பீங்க. அங்கெல்லாம் போகிறதுக்கு உங்களுக்கு எந்த தடையும் வர்றதில்லை. ஆனால் நீங்கள் இந்த ஞானத்துக்குள்ளே வரும்போது தான் உங்களுக்கு நிறைய தடை வருது. ஏன்னா நீங்கள் தூய்மையாக இருக்கணுன்றதுனால உங்களுக்கு நிறைய தடைகள் பிரச்சனைகள் வருது. நிறைய தாய்மார்கள் அடி கூட வாங்குறாங்க இந்த தூய்மையின் விஷயத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் என்ன பண்ணாலும் தூய்மை ஆகாமல் வீட்டுக்கு போக முடியாது அப்படின்றிருக்காரு. அப்படி தூய்மை ஆகாமல் இருந்தீங்கன்னா தர்மராஜ மூலமாக நிறைய தண்டனைகளும் அனுபவிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தப்ப சொல்கிறாரு, ஆத்மாவை தூய்மையாக்குறதுக்காக தனிமையில் உக்காந்து பட்டியில் இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பா ஒரு பரமாத்மாவை தவிர வேறு யாரோட நினைவும் உங்களுக்கு வரவே கூடாது. உங்களோட அம்மா அப்பா குழந்தைங்க ஹஸ்பண்டு ஃப்ரெண்டு சொந்தக்காரங்க எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்கு ஒரே ஒரு பரமாத்மா மட்டும்தான். அவரை வந்துட்டு உங்கள் எல்லா சம்பந்தத்தையும் இணைச்சி அவரை சதா அவரோட ஒருத்தரோட நினைவிலேயே இருங்கன்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்தப்ப வரதந்தில் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எந்த ஒரு சேவை செஞ்சாலும் அதில் நிமித்த உணர்வோடும் பணிவு தன்மையோடும் செய்யக்கூடிய சேவையாக நீங்கள் செஞ்சிங்கன்னா நீங்கள் சிரேஷ்ட வெற்றி மூர்த்தியாக ஆவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம சேவையை வந்து நிமித்த உணர்வோடு செய்யணும், இப்போ அதே நேரத்தில் பணிவு தன்மையோடு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நீங்கள் நிச்சயமாக வெற்றி சுரூபமாக ஆகிடுவீங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்பாவோட அறிவற்றி ஞானத்துக்கு கூட கூடிய நன்றிகள் அப்பா.